நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இன்றைய தேதி 14/4/2024, அதாவது 2024 ஆண்டினுடைய ஏப்ரல் மாதம் 14 நாளில் தான் நாம் இப்போ இருக்கோம். இப்பொழுது நேரம் மாலை 4 மணி ஆகிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள் காணொளியை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கையில், பூமியினுடைய தெற்கு அரைகோளத்தில், குறிப்பாக தென்மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சுழற்சியானது உருவாகியிருப்பதை நம்மால் காண இயல்கிறது. இந்த சுழற்சியினால் நமக்கு என்ன பலன் இருக்கும், ஏன் தெற்கு அரைகோளத்தில் இருக்கக்கூடிய சுழற்சியை நம்ம இந்த காலகட்டத்தில் உற்று நோக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, இந்த பகுதிகளில், அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா மதகஸ்கர், மொசும்பிக் அந்த மாதிரியான பகுதிகளில், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறது வந்து வேறு விஷயம். இப்பொழுது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கென்யா, தான்சானியா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது. அதே போல் தெற்கு சோமாலிய நாட்டின் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆக்டிவிட்டிஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து அந்த இடங்களில் கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் அந்த கடலோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் அதிகமாக திரண்டு காணப்படுவதை நம்மால் அறிய இயல்கிறது. இது எதனை காட்டுதுனாக்கா, அடுத்து வரக்கூடிய நாட்களில் பூமியினுடைய வடக்கு அரைகோளத்திலும் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அது வந்து எடுத்து காட்டுது. அதாவது தெற்கு இந்திய பெருங்கடலில் இந்த அளவிற்கான ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுதுனாக்கா, மாஸ்கிரின் உயர் அழுத்தம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்முடைய தென்மேற்கு பருவமழைக்கு தேவையான அந்த காற்று என்பதை உற்பத்தி செய்வதில் இந்த மாஸ்கிரின் உயர் அழுத்தத்திற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஸோ அந்த வகையில் நாம் பார்த்தோமேயானால், தற்பொழுது பூமியினுடைய தெற்கு அரைகோளத்தில் தென்கிழக்கு திசையில் வீசி கொண்டிருக்கக்கூடிய காற்றில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் வடக்கு நோக்கி அந்த ஆக்டிவிட்டிஸ் முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ சோமாலிய கடல் பகுதிகளில், அதாவது தெற்கு சோமாலிய கடல் பகுதிகளில், கென்யாவின் கடல் பகுதிகளில், அதே போல் டான்சானியா நாட்டினுடைய கடல் பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கும்பொழுது, நமக்கும் இது வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் சாதகத்தன்மை மிக்க சூழல்களை உருவாக்க வல்ல அந்த விஷயங்கள் நிகழும் அப்படிங்கிறத தான் எடுத்துக்காட்டுது. இதை உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென்கோடி மாவட்டங்களில் மழையானது பதிவாகும், தென் மாவட்டங்களில் மழையானது பதிவாகும். இது தொடர்பாக நான் ஏற்கனவே நேற்றைய காணொலியிலேயே சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென் மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. அதாவது குமரி கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர இருப்பதன் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா காற்றானது மிக சிறப்பாக தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளின் வழியாக ஊடுருவி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களை அடையும். இதனால் வந்து மழை வாய்ப்புகள் உண்டு. கடந்த 24 மணி நேரத்திலும் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தென் மாவட்டங்களினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. அப்புறம் மேற்கு மாவட்டத்தில் மழை வந்து பெரிய அளவில் பதிவாகலை, மீண்டும் எப்பொழுது மழை பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உண்மைதான், மேற்கு மாவட்டங்களில் மட்டுமில்லை, இப்போ பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும், வடமேற்கு உள் மாவட்டங்களின் சில இடங்களாக இருக்கட்டும், ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளாக இருக்கட்டும், இந்நேரம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவிற்கு மழையானது பதிவாக தொடங்கியிருக்கணும். இப்போ ஈரோடு மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில் நேற்று முன்தினம்னு நினைக்கிறேன் ஓரளவிற்கு சில இடங்களில் மழை பதிவானதாக எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருந்தது. பட் ரொம்ப பெரிய லெவலில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகியிருந்த மாதிரி நமக்கு வந்து தெரியல. இது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். வெப்பசலன மழைக்கு சாதகமான சூழல்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலேயே கேரளாவில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். ஆப்வியஸ்லி கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகள் வந்து பலன் வந்து அடையும். சில நேரங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும். ஆனால் மேற்கு உள் மாவட்டங்களில் இன்னும் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிறது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதில் மாற்றங்களோ மாற்றுக்கருத்துக்களோ இருக்க போகிறது கிடையாது. ஸோ பார்க்கலாம் கண்டிஷன்ஸ் எவ்வளோ ஃபேவரபுளாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மாறுது அப்படிங்கிறது தொடர்பாக நிச்சயமாக உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்வேன். மிக சாதகமான சூழல்கள் மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும் பொழுது நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள தவறிட மாட்டேன். ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க. விரைவில் இதற்கான சூழல்கள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருநெல்வேலி நாங்குநேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். நெல்லை கயத்தாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில், கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதே போல் தென்காசி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழையானது பதிவாகலாம். நள்ளிரவு அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய நேரங்களில் தென்கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாகலாம். டெல்டாவினுடைய கடலோர பகுதிகளில் கூட லேசான மழையானது பதிவாகலாம். ஸோ அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய நேரங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதும் லேசான மழை சில இடங்களில் பதிவாகுவதும்
ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையிலான விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் கிடையாது. ஏன்னா டெல்டாவிலலாம் அதிகாலை நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில இடங்களில் லேசான மழை பதிவாகி இருந்தாலும் அதன் பிறகு வெப்பநிலை வந்து அதிகரித்து அசாதாரண சூழல்களை ஏற்படுத்தி தான் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் வட தமிழகத்தில் வடகடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை உயரத்தான் போகிறது, அதில் மாற்றங்கள் கிடையாது. இது தொடர்பாகவும் நம்ம முன்பாகவே விவாதித்திருந்தோம், இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 10ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தான் வடகடலோர மாவட்டங்களுக்கான உண்மையான வெயில் காலம் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்போ கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போயே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது வெயில் அப்படிங்கிற மாதிரி, இதை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் இப்போ இதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் தான் வெப்பநிலையானது வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளை அதிகரிக்க செய்யும், அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வட உட்பகுதிகளிலும் அதிகரிக்க செய்யும். ஸோ அதை எதிர்கொள்ள நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். ஸோ இது தொடர்பான எச்சரிக்கைகள் வானிலை ஆய்வு மையம் சார்பாகவும் வழங்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து வழங்கப்பட்டிருக்கும், இந்நேரம் வந்திருக்கும். வெப்பநிலை உயர்வு தொடர்பான விஷயங்கள் வட தமிழகத்தை பொறுத்தவரையில், வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில். ஸோ அடுத்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளை அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய நேரங்களில் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டாவினுடைய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நாளை மாலை மற்றும் இரவு நேரத்தில் தென் மாவட்டங்களில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். நெல்லை மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஸோ அதை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சூழல்கள் எப்படி மாறுதல் அடைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் விரைவாகவே ஆக்டிவிட்டிஸ் வந்து மாறத் தொடங்கும் இனி வரக்கூடிய நாட்களில். ஏன்னா நமக்கு வந்து மே மாத மத்தியில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல்கள் வந்து உருவாகிவிடணும். ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா ஆக்டிவிட்டிஸ் இனிமேல் வங்கக்கடல் பகுதிகளில் மே மாதம் தொடங்கிய பிறகே பார்த்திங்கனாக்கா வங்கக்கடல் பகுதிகளில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்னதாகவே வெப்பசலன மழை வந்து பதிவாக தொடங்கணும். இன்னும் தொடங்கலை, பெங்களூர்லேயும் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க இன்னும் மழை பதிவாக தொடங்கலை கர்நாடக மாநில தெற்கு பகுதிகளெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அதோ எதிர்பார்த்த அளவிற்கு மழையானது பதிவாகலை. ஸோ இது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம்தான். சூழல்கள் மாறும்பொழுது நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர தேவை கிடையாது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நம்பலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா சூழல்கள் மாறதானே போகுது. எப்படி இருந்தாலும் மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரித்து கிழக்கு திசை காற்றினுடைய வீரியம் குறையத்தான் போகிறது. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கான சூழல்கள், இயல்பாக தொடங்குவதற்கான சூழல்கள் உருவாகத்தான் போகுது. அதே போல் தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டான்சானியா, கென்யா இந்த கடலோர பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகி இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மெல்ல மெல்ல இதில் வந்து முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். பூமியினுடைய வடக்கு அரைக்கோளத்திலையும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் முன்னேற்றம் என்பது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதெல்லாம் வருங்காலங்களில். ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். மழை அளவுகளை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளத்தில் 37 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக கருப்பாநதி தென்காசி மாவட்டம் 31 மில்லிமீட்டர், ஈச்சன் விழுதி தஞ்சாவூர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், விருதுநகர் நகரப்பகுதி விருதுநகர் மாவட்டம் 28 மில்லிமீட்டர், புளிப்பட்டி மதுரை மாவட்டம் 27 மில்லிமீட்டர், காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் 23 மில்லிமீட்டர், மருங்காபுரி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், மதுரை வடக்கு மதுரை மாவட்டம் 18 மில்லிமீட்டர், திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் 17 மில்லிமீட்டர், கொடைக்கானல் படகுக்குளம் திண்டுக்கல் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், திருமங்கலம் மதுரை மாவட்டம் 15 மில்லிமீட்டர், பெரியகுளம் தேனி மாவட்டம் 15 மில்லிமீட்டர், காரியப்பட்டி விருதுநகர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், சித்தம்பட்டி மதுரை மாவட்டம் 13 மில்லிமீட்டர், தல்லாக்குளம் மதுரை மாவட்டம் 13 மில்லிமீட்டர், நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் 13 மில்லிமீட்டர், மிமீசல் புதுக்கோட்டை மாவட்டம் 12 மில்லிமீட்டர், கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், சிவகாசி விருதுநகர் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், தங்கச்சிமடம் ராமநாதபுரம் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 10 மில்லிமீட்டர், வடமதுரை மதுரை மாவட்டம் 10 மில்லிமீட்டர், மாஞ்சோலை நெல்லை மாவட்டம் 8 மில்லிமீட்டர், கெட்டை நீலகிரி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், தூத்துக்குடி நகரப்பகுதி தூத்துக்குடி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் 7 மில்லிமீட்டர், தானியமங்கலம் மதுரை மாவட்டம் 7 மில்லிமீட்டர், மதுரை விமான நிலையம் மதுரை மாவட்டம் 6 மில்லிமீட்டர், கரம்பக்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 6 மில்லிமீட்டர், காக்காச்சி நெல்லை மாவட்டம் 6 மில்லிமீட்டர், மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் 6 மில்லிமீட்டர், குன்னூர் நீலகிரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் 6 மில்லிமீட்டர், ஊத்து நெல்லை மாவட்டம் 5 மில்லிமீட்டர், மேலூர் மதுரை மாவட்டம் 5 மில்லிமீட்டர், அடர் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், பெரியாரணை தேனி மாவட்டம் 5 மில்லிமீட்டர். ஸோ அவ்வளோதான் தொடர்களே, 5 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா
நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறதுக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.